நன்றி அவை தலைவர் அவர்களே. மிக முக்கியமான அவசியமான காலத்தின் கட்டாயமான பிரச்சனை குறித்து பேசுவதற்கு நேரம் ஒதுக்கி வாய்ப்பு அளித்தமைக்கு முதலிலே நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். காலநிலை மாற்றம் ஒட்டுமொத்த உலகையும் ஒருவித அச்ச உணர்வுக்கு உள்ளாக்கியிருக்கின்றது. அதற்கு காரணம் மனிதர்களாகிய நாம் தாம், அதில் ஒவ்வொருவருக்கும் ஒரு சிறு பங்காவது இருக்கின்றது என்பதை நம்மால் மறுக்க முடியாது. ஒட்டுமொத்த உலகிற்கும் ஒரு எச்சரிக்கை மணியை இயற்கை அடித்திருக்கின்றது. உலகில் இனி நாம் வாழப்போகும் இயல்பு வாழ்க்கையே பேரிடர்களுக்கு நடுவில்தான் என எச்சரிக்கிறது ஜெனீவாவின் ஐபிசிசி அறிக்கை. ஒருபுறம் வெள்ளம், மறுபுறம் வறட்சி, புயல், நிலச்சரிவு, கடல் நீர்மட்டம் உயர்வு, கனமழை, காட்டுத்தீ என நம்மை தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில் இயற்கை எச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது. இவையெல்லாம் கடந்த சில ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்க போய்தானே, இதில் புதிதாக எதுவுமில்லை என்று நினைத்தாலும் இதையெல்லாம் கண்காணித்து எச்சரிக்கை செய்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க நம்மிடம் அறிவியல் தொழில்நுட்பம் மிகுந்து இருக்கிறது என்று நாம் நம்பினாலும், ஜெர்மனியிலும் பெல்ஜியத்திலும் ஏற்பட்ட கனமழை, அதனால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்பை அறிவியலாளர்கள் பெரிதும் நம்பிக்கொண்டிருந்த அந்த பேரிடர்களை முன்கூட்டியே கணித்துவிடக்கூடிய அறிவியல் தொழில்நுட்பங்களால் கூட அந்த வெள்ள பாதிப்பை பற்றி கணித்திருக்க முடியவில்லை. இன்னும் சில ஆண்டுகளில் காலநிலையில் குறிப்பிட்ட அளவு மாற்றம் நிகழும் என ஏற்கனவே நாம் கணித்திருந்த பல அளவுகோள்களை சுக்குநூறாக உடைத்து கடந்த ஜூலை மாதத்தில் நடந்த தீவிர காலநிலை நிகழ்வுகள். இந்த பின்னணியில்தான் ஐபிசிசி என்ற அமைப்பு ஜெனீவாவில் தனது புதிய அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. கிளைமேட் சேஞ்ச் 2021 த பிசிக்கல் சயின்ஸ் பேசிஸ் என பெயரிடப்பட்ட இந்த அறிக்கை காலநிலை மாற்றத்தின் பின்னணியில் உள்ள அறிவியல் குறித்தும் மனிதர்களால் தான் காலநிலையில் மாற்றங்கள் உண்டாகின்றன என்பதற்கான ஆதாரங்களையும் தெளிவாக எடுத்துரைக்கின்றது. இந்த அறிக்கை ஒரு முக்கியமான செய்தி என்பது, பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி அனைத்து நாடுகளும் தங்களது பசுமையுள்ள வாயுக்களை கட்டுப்படுத்தினாலும் கூட இந்த நூற்றாண்டினுடைய இறுதியில் புவியின் சராசரி வெப்பநிலையானது 3 டிகிரி செல்சியஸை தொட்டிவிடும் என்பதே ஆகும். 1750 பிறகு வளிமண்டலத்தில் நிறைந்துள்ள பசுமையுள்ள வாயுக்களின் செறிவுக்கு சந்தேகத்திற்கு இடமின்றி மனித நடவடிக்கைகள் மட்டுமே காரணம் என்பதை அறிவியலாளர்கள் உறுதிபட தெரிவித்துள்ளனர். புவி வெப்பமயமாதலானது நீர் சுழற்சியில் ஏற்படுத்தும் தாக்கத்தால் பருவமழை பொழிவு மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்படும். இதனால் அதிதீவிர மழைப்பொழிவும் வறட்சியும் ஏற்படும். சில இடங்களில் இவ்விரு நிகழ்வுகளும் தொடர்ச்சியாகவே நிகழும். இதனால் பாதிக்கப்படும் மக்கள் அதிலிருந்து மீளவே முடியாத நிலை உண்டாகும். கார்பன் டை ஆக்சைடு உமிழ்வு அதிகமாகும் பட்சத்தில் நிலமும் கடலும் கார்பன் டை ஆக்சைடை உள்வாங்கும் திறனை இழக்கும். பசுமையுள்ள வாயுக்களின் கடந்த கால மற்றும் எதிர்கால உமிழ்வால் கடல் பனிப்பாறைகள், கடல் நீர்மட்ட உயர்வில் ஏற்படும் மாற்றங்களை மீண்டும் பழைய நிலைக்கு மாற்ற முடியாத ஒரு நிலை உண்டாகும். அறிவியல் ஆதாரங்களுடன் காலநிலை மாற்றத்தின் தற்போதைய நிலை மற்றும் தீவிரத்தை இந்த அறிக்கை நமக்கு எடுத்துரைத்துள்ளது. பாரிஸ் ஒப்பந்தத்தின்படி உமிழ்வை குறைத்தால் கூட இனி இயல்பு வாழ்க்கையானது பேரிடர்களுக்கு நடுவில்தான் அமையும் என்பதே இந்த அறிக்கை கூறும் முக்கியமான செய்தியாகும். தற்போது இருக்கும் உமிழ்வு அளவை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் மிக வேகமாக நம் வாழ்விடங்களை பேரிடர்களிலிருந்து தப்பிக்கும் வகையில் தகவமைத்துக் கொள்ள நாம் முயல வேண்டும். இனி நாம் வெளியிடும் ஒவ்வொரு சிறு உமிழ்வும் இப்புவியின் எதிர்காலத்தை சீரழிக்கும் என அறிவியலாளர்கள் தெரிவித்து விட்டார்கள். இந்த அறிக்கையினுடைய அடிப்படையிலே திட்டமிட்டு செயல்பட வேண்டிய அதற்காக முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டிய இந்திய ஒன்றிய அரசு ஹைட்ரோ கார்பனுடைய திட்டங்களையும் அனல் மில் திட்டங்களையும் நிலக்கரி மற்றும் யுரேனிய சுரங்கங்களையும் திறப்பதிலே முனைகாட்டி வருவது வருத்தமாக வேதனையாக இருக்கின்றது. அதோடு மட்டுமல்லாமல் இதுபோன்ற திட்டங்களை கட்டுப்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்ட சிறந்த சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டங்களையும் திருத்தி அமைத்து நீர்த்தி போக செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் இந்த அரசு வேகமாக ஈடுபட்டு வருகின்றது. அறிவியல் நம் இந்தியரின் எதிர்காலம் குறித்த எச்சரிக்கையை கொடுத்து விட்டது. அதற்கு செவிமடுத்து செயல்பட வேண்டிய கடமை
ஒன்றிய அரசுக்கு இருக்கின்றது. அண்மையில் MSSRF அமைப்பின் ஆண்டு விழாவில் பேசிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காலநிலை மாற்றத்தை இந்த அரசு மானுட குலத்திற்கு ஏற்பட்ட முக்கியமான பிரச்சனையாக கருதுவதாக தெரிவித்திருக்கின்றார். இது மிகவும் நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு உரையாக அமைந்தது. இந்திய ஒன்றிய அரசும் சரியான நேரத்தில் துரிதமாக செயல்படும் பொறுப்பும் அக்கறையும் கொண்டு செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். இன்று இந்தியா முழுவதும் பல்வேறு இடங்களில் கனமழைகளும் வெள்ளங்களும் நமக்கு பாடம் கற்பித்துக் கொண்டிருக்கின்றது. தமிழகத்திலே குறிப்பாக கடலோர மாவட்டங்களிலே அதிக அளவிலே வெள்ளச்சேதங்கள் ஏற்பட்டு இருக்கின்றது. குறிப்பாக என்னுடைய பாராளுமன்றத்தில் ராமநாதபுரத்தில் கடலோர மாவட்டம், அங்கே வெள்ளத்தினால் விவசாயிகள் மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இயற்கை சீற்றங்கள் ஏற்படுகின்ற போது அங்கே மீனவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். கனமழை பெய்தாலும் அங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றார்கள். அதிக வெயில் அடித்து மழை பெய்யாவிட்டாலும் அங்கே விவசாயிகள் பாதிக்கப்படுகின்றால் சென்னையிலே ஏற்பட்ட அந்த பெருவெள்ளம் மாநில அரசினுடைய துரிதமான செயல்பாட்டினாலும் முதல்வரினுடைய கடுமையான உழைப்பினாலும் பேரழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டது. ஆனாலும் வரும் காலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் காலநிலை மாற்றத்திற்கான தீர்வுகளை நோக்கி நாம் நகராவிட்டால் நமக்கு மிகப்பெரிய அழிவு காத்திருக்கிறது என்பதை அது உணர்த்தியிருக்கின்றது. எனவே இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அரசு துரிதமாக செயல்பட்டு இயற்கையை பாதுகாக்க வேண்டும். இந்த நேரத்திலே ஒன்றிய அரசு சுற்றுச்சூழலில் மேற்கொண்ட நடவடிக்கைகளுடைய தோல்விகளையும் கவலைகளையும் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். கடந்த ஆண்டு சுற்றுச்சூழல் வரைவு அறிக்கை 2020 கொண்டு வந்ததன் மூலம் அதனுடைய விதிகள் சுற்றுச்சூழலுடைய ஆர்வலர்களையும் காலநிலை ஆர்வலர்களையும் வெகுவாக கவலை கொள்ள செய்து விமர்சிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வரைவு அறிக்கை சுற்றுச்சூழலை பாதிக்கும் வண்ணம் இருக்கும் நிறுவனங்களையும் தொழில் நிறுவனங்களையும் ஏற்படுத்துவதை மிக எளிதாக்கி இருக்கின்றது. கட்டுப்பாடுகளுக்கு விலக்கு அளிக்கக்கூடிய அதிகாரத்தை மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தது. இப்படி சுற்றுச்சூழலினுடைய வரைவு அறிக்கையின் மூலம் இந்த அரசுக்கு காலநிலை மாற்றம் குறித்து அக்கறை இல்லை என்பதை இன்றைக்கு நாடு பார்த்துக் கொண்டிருக்கின்றது. வளர்ச்சி என்ற பெயரில் வனப்பகுதியிலிருந்து ஆதிவாசி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றக்கூடிய ஒரு இருண்ட பக்கத்தையும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகின்றேன். ஒரு அறிக்கையின்படி 40% இந்தியர்களுக்கு 2030 குடிநீர் கிடைக்காது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இன்று பல பெருநகரங்களிலே குடிநீரை வெளியிலிருந்து கொண்டு வர அளவிற்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதை நாம் எளிதாக கடந்து செல்ல முடியாது. ஒருபுறம் கனமழையினால் பெருநகரங்கள் நீரில் மூழ்கியது, அதே பெருநகரங்களில் மறுபுறம் நீரின்றி தவிக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இந்த நிலை தொடருமானால் எதிர்கால சந்ததிகளுக்கு பருவநிலை மாற்றம் எத்தகைய விளைவை தரும் என்பதை நினைத்து கூட பார்க்க முடியாது. கட்சி சார்ந்த, மாநிலம் சார்ந்த, நாடு சார்ந்த பிரச்சனை மட்டுமல்ல உலகளாவிய பிரச்சனை. எனவே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வேறுபாடுகளை களைந்து கூடுதலான கவனத்தை இந்த காலநிலை மாற்றம் குறித்து செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.